இங்கே வந்து நான் வந்து நிற்கிற காரணம் வந்து ஆதேஷ் பாலா தான். அவர் தான் கூப்பிட்டாரு. ஆதேஷ் பாலா என்ன உரிமையில் என்னை கூப்பிட்டாருனா, அவங்க அப்பா சிவராமனுடைய கடைசி படம் பாக்கியராஜர் படம், அந்த படத்தில் என் கூட தான் அடுத்த ரூமில் தங்கியிருந்தார். என் கூட தான் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டார். ஒரு நாள் திடீர்னு இட்லி கசக்குதுன்னாரு. அப்போவே தெரிஞ்சு அவர் உடம்பு சரியில்லைன்ட்டு. அதேமாரி அவரும் வந்து ரொம்ப, அவங்க அப்பா அவங்க அண்ணன் சிவராமனுடைய அப்பாவுடைய அண்ணன் அரந்தை நாராயணன், அவர் கம்யூனிஸ்ட் எழுத்தாளர், அவரும் என் கூட உட்காந்து விமர்சனம் எழுதினவர் தான். இப்போ ராம்ஜி சொன்ன மாதிரி இங்கே இருக்கவங்களில் சினிமாவில் 50 வருஷங்களை தாண்டவங்க நாங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பேசுகிறதுனா நிறைய பேசலாம், அதுக்கான மேடை இது இல்லை. இதில் என்னென்னா 24 மேட்டர் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை திரைக்கு கொண்டு வர்றது தான் பெரிய விஷயம். இன்றைக்கி சினிமாவில் உள்ள சங்கங்களும் சரி தயாரிப்பாளர் சங்கங்களும் சரி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு இதை பதிவு பண்ண விரும்புகிறேன். முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் தமிழ் படங்களுக்கு சில தியேட்டர்கள், சஃபயர், ஸ்டார் போன்ற பெரிய பெரிய தியேட்டர்கள், ஒரு 15 தியேட்டர் வந்து தமிழ் படங்களே போடாத நிலைமை இருந்துச்சு. 2 வருஷமாக தமிழ் படமே போடலை. அப்போ அந்த சமயத்தில் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து முதல்வர் எம்ஜிஆரிடம் ஒரு கோரிக்கை ஒன்று கொடுத்தாங்க, நம்ம எல்லா தியேட்டர்லையும் தமிழ் படம் போடணுன்ட்டு. உடனடியாக 3 மாதம் தமிழ் படம் போடணும்னு ஜியோ போட்டார் புரட்சித் எம்ஜிஆர். அதே மாதிரி சூழ்நிலையை இப்போ நீங்கள் உருவாக்குறதுக்கு இயக்குநர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி முயற்சி பண்ண வேணும். ஏன்னு சொன்னால், அப்படி ஒரு சூழ்நிலை, அரசாங்க சூழ்நிலை அமையலைன்னா நிச்சயமாக இந்த சினிமா எங்கே போகணும்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா 2 நாள் வசூல், 3 நாள் வசூல், முதல் நாள் கூடுது, 2வது நாள் குறையுது, 3வது நாள் கூடுது, அப்படிலாம் இருக்குது. கிட்டத்தட்ட 150 படம் ரிலீஸ் ஆகிற இடத்துல 12 படங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு 150 ரூபா, இன்றைக்கி கமலா தியேட்டர் ஏன் பாராட்டேன்னா புதங்களை மட்டும் 99 ரூபா டிக்கெட்டு, எல்லா சீட்டுக்கும் 99 ரூபா தான். அந்த மாதிரி ஒரு மாறுபட்ட சூழ்நிலையை தமிழ்நாடு முழுக்க தியேட்டர் தீவர்கள் சங்கம் தியேட்டர்கள் கொண்டு வரணும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்தில் 1 வாரமாவது குறைந்தபட்ச படங்களை அவங்க வெளியிடணும். அது 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ அந்த மாதிரி சூழ்நிலை உருவானால் தான் இந்த மாதிரி படங்கள் தியேட்டருக்கு வருவதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கும். இதை செய்யுங்க. தயாரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, 24 மணிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, உலக சாதனைங்கிற பெரிய விஷயம் இல்லை. ஏக்நாத்தே எடுத்துட்டார் இப்போ. அதே மாதிரி சொன்ன மாதிரி 10 இடங்களில் ஷூட்டிங் அடைஞ்சு எங்களையும் கூட்டி கொண்டு காமிச்சார். ஏக்நாத் தான் முதல்ல ஒரே நாளில் படம் எடுத்தவர். ஆனால் அந்த படம் ஓரளவு நஷ்டம் இல்லை, லாபம்தான் இருந்தது. அந்த மாதிரி இப்போது தயாரிப்பாளர்கள் வருகிறார்கள். அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி திரைப்படம் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கான ஒரு முகாந்திரம் இல்லாமலேயே அவங்க படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வேதனையாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வெளியாகிறதுக்கு எவ்வளவு ப்ரொமோஷன் தேவைப்படுதுங்கிறது வேறு, இன்றைக்கி ஒரு கால்குலேஷனில் இருக்குது. இன்றைக்கி ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறதுன்னு அந்த படத்தைங்கிறது வேறு ஒரு பெரிய ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தயவுசெய்து தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைந்து, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர்கள் அல்லாத சங்கம், இப்படிலாம் இருக்கிறத விட்டு ஓரணியில் நின்று, இன்றைக்கு எனக்கு என்ன வருத்தம் என்னென்னா, நானும் ஒரு சினிமாக்காரன், சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது கேரளா, கர்நாடகா, தெலுங்கு எல்லா மாநிலத்துலேயும் ஒரே சங்கம் தான், தயாரிப்பாளர் சங்கம் ஒரே சங்கம், நடிகர் சங்கம் ஒரே சங்கம். நம்ம தமிழ்நாட்டில் தான் எதுக்கெடுத்தாலும் 4 சங்கம், ஒரு தலைப்பை ரெஜிஸ்டர் பண்ணால் 4 இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு வேண்டாம். நம்ம மற்ற மாநிலங்களை மாதிரி நாமளும் ஒன்றுபட்டு இருந்து ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம்னு சொன்னால் தான் அது நல்லா இருக்கும். தனித்தனியாக இருந்ததுன்னா எந்த சாதியும் சாதிக்க முடியாதுங்கிறத ஒன்று. வருத்தத்துக்குரிய விஷயம், மத்திய அரசு பட்ஜெட்டில் சினிமாங்கிற வார்த்தையே இல்லை. இதை கண்டிக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் யாரும் இல்லை. இதுதான் விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி அதிகமான வருமானத்தை மத்திய அரசுக்கும் சரி தமிழ்நாடு அரசுக்கும் சரி கொடுத்துக்கிட்டு இருக்க சினிமா தொழிலில் இன்றைக்கி கவனிப்பாரற்ற அனாதையாக சிண்டாக பிச்சைக்காரத்தனமாக போயிட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் எதுக்காக வழி பண்ணுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கோரிக்கை, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாருமே சுயநலமாக எதையுமே கண்டுக்காமல் அரசாங்கத்தை ஏதாவது விமர்சித்தா நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்காமல் போயிருமோ, வரி விலை கிடைக்காமல் போயிருமோ இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இது ஒட்டுமொத்த சினிமாவின் நலனுங்கிறத யாருமே கருதலை. இதுக்கு மேலே இந்த விழாவில் பேச வேண்டாம் நினைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஆதேஷ் பாலா வந்து ரொம்ப, அதாவது அவர் எடுத்த படத்தில் ஒன்று பெரிய பழுவேட்டரையர்
இங்கிறத முதல்ல அவர் இப்போ கொண்டு வந்தார். அதெல்லாம் கூட மணிரத்னத்தில் காமிச்சிதான் சொன்னார். நிறைய சிரமப்பட்டுருக்காரு. அதாவது வெற்றி பெற்றவங்களுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, நேரம் கிடைக்கணும்னு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இந்த சூழலில் புதியவர்களை உற்சாகப்படுத்துகிற இந்த சுகன் மற்றும் சங்கர் அவர்களை பாராட்டுறேன். வாழ்த்துக்கள், நன்றி.